ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈவினிங்லேருந்து வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ தான் வந்து சூப்பராக ஒரு ஹைபிஸ்கஸ் டீ வந்து குடிச்சிட்டு டின்னர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து குட்டீஸ் வந்து அவங்களோட ஃபேவரட் டின்னர் கேட்டிருக்காங்க. ஸோ இது நான் வந்து எப்போவுமே பண்ண மாட்டேன், அது எப்போவாவது தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து இந்த இதுக்கு வந்து க்ரீம் சீஸ் தேவை. ஸோ க்ரீம் சீஸ் வந்து எப்போல்லாம் வந்து சீஸ் கேக் ஏதாவது வீடியோ எடுக்கணும் அப்படின்னா வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி சீஸ் கேக் வாங்கும் க்ரீம் சீஸ் வாங்கும்போது இந்த டிஷ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. இது வந்து எப்படின்னா க்ரீம் சீஸ் பின்வீல்னு. ஸோ டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரிச் ஆனால். ஸோ இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து மாஸ்டர் செஃப் ஷோக்கு வேண்டி சீஸ் கேக் மினி சீஸ் கேக் பண்ணுறது வேண்டி க்ரீம் சீஸ் வாங்கியிருந்தேன்னா அதில் வந்து பாதி பிளாக் இருந்துச்சு அதனால். ஸோ இன்றைக்கி வந்து அந்த பின்வீல் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கும் அதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதுக்கு வந்து என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், என்ன கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நான் வந்து ஆனியன், அதுக்கப்புறம் வந்து இங்கே கொத்தமல்லி கீரை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், எல்லோ கலர் கேப்சிகம் இருக்குது, அதுக்கப்புறம் ரெட் கலர் கேப்சிகம். ஸோ எல்லாத்தையும் ரொம்ப ஃபைன் டைஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ஹைபிஸ்கஸ் டீ வந்து நான் வந்து போடும்போது ஆக்சுவலி இங்கே பாட்டு ஓடிட்டுருந்தேன் அதனால் என்னால் பேச முடியல அதில். ஸோ ஹைபிஸ்கஸ் டீ வந்து நீங்கள் ஃப்ரெஷ் இலையில் கூட பண்ணலாம். நான் வந்து ட்ரைடு ஹைபிஸ்கஸ் டீயில் தான் பண்ணேன். ஓகே, ஸோ ரெட் கேப்சிகம் கட் பண்ணியாச்சு, எல்லோ கேப்சிகம், ஆனியன், கொத்தமல்லி கீரை. ஸோ இப்போ வந்து மற்ற சீசனிங் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கு சீசனிங் வந்து சால்ட்டு, பெப்பர், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அப்புறம் மூணு கார்லிக் வச்சுருக்கேன், அதை துருவிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு கப் அளவுக்கு க்ரீம் சீஸ் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ரீம் சீஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் ஏர்லியாகவே எடுத்தீங்கன்னா அது வந்து க்ரீமியாக இருக்கும். ஸோ நான் வந்து இது மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ நான் இப்போ தான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தேன். ஓகே, ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ க்ரீம் சீஸ் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சம் ஆனியன், கொஞ்சோண்டு கேப்சிகம், ரெட்டு, அதுக்கப்புறம் எல்லோ கலர், நம்மளோட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் வந்து இந்த பின்வீலில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கார்லிக். ஸோ எனக்கு வந்து கார்லிக் ரொம்ப பிடிக்கும், ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை. நீங்கள் பார்ஸ்லே இருந்தால் பார்ஸ்லே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் சால்ட்டும் பெப்பரும் போட்டுடுறேன், போட்டுட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, க்ரீம் சீஸில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும், பெப்பர், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்ட்டி, அதுக்கப்புறம் நீங்கள் பிக்னிக் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா கூட இந்த இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட க்ரீம் சீஸ் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று டார்ட்டியா இருந்துச்சுன்னா அந்த டார்ட்டியாவில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா சப்பாத்தியில். ஓகே, ஸோ நம்ம டார்ட்டியா எடுத்தாச்சு, இதில் வந்து நம்மளோட க்ரீம் சீஸ். ஆட் பண்ணியாச்சு, இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம்.
ஓகே. ஸோ டார்ட்டியா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு, இப்போ ரோல் பண்ணிடலாம். இதை நல்லா டைட்டாட்டு ஒரு ரோல் மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ எப்போவுமே எண்டில் வந்து ஒரு பார்டர் மாதிரி விட்டுக்கோங்க, எண்டு வரைக்கும் ஃபில் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ரோல் பண்ணும்போது சைட்லலாம் கொஞ்சம் இது வரலாம். ஓகே ஓகே. ஸோ ஒரு ரோல் ரெடி ஆகிடுச்சு, இப்போ அடுத்தது பண்ணிடலாம். ஸோ இது நான் சொன்ன மாதிரி இந்த பார்ட்டிக்கு, அதுக்கப்புறம் பிக்னிக்கு, லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறதுக்கு, ஸ்நாக்ஸாக வைக்கிறதுக்கு, அதுக்கெல்லாமே வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ ரெண்டனும் ரேப் பண்ணிட்டேன். இப்போ அதை ஃப்ரிட்ஜில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 hour வச்சுருவோம், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டொட்டியா ரேப் வந்து நான் வந்து ஒரு 1 hour போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம் நம்ம பின்வீல்ஸை. ஓகே. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அது நல்லா அப்படி செட் ஆகி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்டை கட் பண்ணிடலாம். ஸோ எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்து பின்வீல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பின் வீல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து செய்கிறதும் ரொம்ப ஈஸி. எவ்வளோ ரேப் வேணுமோ அது தக்கன செஞ்சுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நிறைய போர்ஷனுமே கிடைக்கும். இது வந்து ஒரு பைட் சைஸ் ஆப்பிடைசர் மாதிரி க்யூட்டாக இருக்கும். ஸோ பார்ட்டி அதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து டீ டைம் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி. ஸோ இஃப்தாருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இஃப்தாருக்கு கூட நல்ல ஒரு ரெசிபி. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து காணிக்க போகிற ரெசிபி வந்து ஒரு மஃபின் ரெசிபி. ஸோ என்கிட்ட வந்து ஒரு பேக்கெட் க்ரீம் சீஸ் வந்து ஒரு ரெசிபீஸ் மாஸ்டர் ஷெஃபுக்கு ரெசிபீஸ் பண்ணுறதுக்கு வாங்கினதுக்கு மிச்சம் இருக்குது. ஸோ அதை வச்சு ஒரு மஃபின் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து க்ரீம் சீஸ் மஃபின். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 100 gram பட்டர், 100 gram க்ரீம் சீஸ், 1 pinch சால்ட்டு, 1 teaspoon வெண்ணிலா, 1.5 cup மைதா, 1/2 cup மில்க், 1/2 cup வந்து சுகர், அதுக்கப்புறம் 2 teaspoon பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 1 முட்டை. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். ஆனால் மஃபின் இருக்குது தெரியுமா, அவ்வளோ அவ்வளோ மாய்ஸ்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மிக்சிங் பவுலில் 100 gram சாஃப்ட் பட்டர் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம 100 grams வந்து க்ரீம் சீஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இந்த 1 tub வந்து ஆக்சுவலி 400 gramsு. ஸோ அதனால் 100 grams க்ரீம் சீஸ் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க, அது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ க்ரீம் சீஸ் ஆட் பண்ணியாச்சு, இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து 1/2 cup சுகர் ஆட் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதல் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப குறைவு தான், ஆனால் மஃபின்னால நமக்கு அந்தளவுக்கு சுகர் தேவையில்லை. ஸோ 1 pinch சால்ட்டு, அதுக்கப்புறம் வெண்ணிலா. ஸோ இப்போ வந்து ஒரு ஹேண்ட் மிக்சரை வச்சு நான் நல்லா விப் பண்ண போகிறேன் இதை. ஓகே. ஸோ இப்போ நம்ம மிக்சர் வந்து நல்லா க்ரீமி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து 1 egg ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எக் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம மிக்சர் நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் இருக்கிற அந்த மைதா மாவில் வந்து 2 teaspoon பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம மிக்சர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இல்லை, இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மைதா மாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் இந்த ஸ்டாண்ட் மிக்சர் வச்சே மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 1/2 cup பால் வச்சுருக்கேன்.
ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா ஸ்டாண்ட் மிக்சரை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஓவராக மிக்ஸ் பண்ணணும், ஜஸ்ட் வந்து கம்பைன் ஆகட்டும். அவ்வளோதான். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணோன்னே எடுத்துடலாம். இப்போ நம்ம சீஸ் கேக் மஃபின் பேட்டர் ரெடி. ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இந்த ஸ்பூனு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம மஃபின் மோல்டில் இதை மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இப்போ என்னோட ரெயின்போ கப் கேக் லைனர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நான் வந்து லைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து எந்த கப் கேக் லைனர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எல்லா கலர்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு லைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்னோடய ஃபேவரட் கலர் வந்து இந்த ஆரஞ்சு தான். ஆரஞ்சும் இந்த ஹாட் பிங்க்கும். ஸோ இது ஆக்சுவலி வந்து வில்டனோட பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து உள்ளே வந்து அலுமினியம் ஃபாயில் மாதிரி நல்ல குவாலிட்டியான லைனர்ஸ். ஸோ அதனால் என்ன சொல்கிறதுக்கு, உங்களுக்கு வந்து கிரீஸ் ப்ரூஃபாக இருக்கும், அதுக்கப்புறம் உள்ளேருந்து ஆயில் அந்த மாதிரியெல்லாம் வெளியே வராது. ஸோ உள்ளேயும் ஒரு அலுமினியம் ஃபாயில் லைனிங் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டர் ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி மஃபின் பேட்டரு கப் கேக் பேட்டர்லாம் ஃபில் பண்ண ஐஸ்கிரீம் ஸ்கூப் தான் பெஸ்ட்டு. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம ஃபில் பண்ணிடலாம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு ஃபில் பண்ணும்போது ஈவன் பேட்டர் வரும். ஸோ ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை வச்சு நம்ம பேட்டரை ஸ்கூப் பண்ணி நம்ம வந்து இதில் ஃபில் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த பேட்டரே வந்து அவ்வளோ லைட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப லைட் பேட்டர். ஸோ மஃபின் வந்து அப்போ அவ்வளோ ஃப்ளஃபியாக வரும். ஸோ நமக்கு வந்து இது லைட்டாக உப்பி இருக்குது அப்படின்னா ரெண்டு மூணு தடவை டேப் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ இப்போ ஒரே ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப், அது வேணும்னா பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். அது என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு சுகர் எடுத்து அது மேலே வந்து இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, அந்த மஃபினுக்கு மேலே ஒரு க்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் இது வந்து டெமரரா சுகர்னு கிடைக்கும், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை வந்து 200 டிகிரி செல்சியஸ் அவனில் வச்சு ஒரு 15 to 20 minutes பேக் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ மஃபின்ஸ் வந்து ஸ்டோர் பாட்டில் கிடைக்கிற மாதிரி நல்லா உப்பி வரணும்னா ரெண்டு ஸ்டெப்பு. ஒன்று வந்து மஃபின் மேலே வரைக்கும் ஃபில் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் மஃபின் டாப் கிடைக்கும். இன்னொன்று வந்து 200 டிகிரி செல்சியஸ் அவனில் வச்சு பேக் பண்ணும். ஸோ ஹாட் டெம்பரேச்சரில் அப்போ டக்குன்னு ரைஸ் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம வந்து இதில் எக்ஸ்ட்ரா பேக்கிங் பவுடரும் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இது குக் ஆனோடனே கணிக்கிறேன். ஸோ நம்மளோட க்ரீம் சீஸ் மஃபின்ஸ் வந்து எப்படி இருக்கு பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா உப்புச்சு, அதுக்கப்புறம் க்ரீம் சீஸ்னால லைட்டாக டீஃப்ளேட் ஆகும். ஸோ இப்போ இது வந்து எனக்கு 20 மினிட்ஸ் பேக் ஆச்சு. ஸோ இப்போ நான் ஓரத்தில் வச்சிருப்போறேன், கூல் ஆனதுக்கப்புறம் காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ரீம் சீஸ் மஃபின்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ நம்மளோட ரெயின்போ கப் கேக் அந்த லைனர்ஸும் வந்து இந்த மஃபினுக்கு வந்து தூக்கி கொடுக்குது அந்த கலர்ஸ். ஸோ இப்போ நான் வந்து ஒன்று உடச்சி காமிச்சிட்றேன். ஸோ எப்போவுமே வந்து மஃபின்ஸ் வந்து நம்ம பிச்சு பார்த்தா தான் அதோடய டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, ஸோ டாப் லேயர் வந்து நம்ம சுகர் போட்டிருக்கிறதுனால அந்த க்ரஸ்டியாக இருக்குது. ஸோ அதுதான் மஃபினோட சிக்னேச்சர். ஸோ இந்த மஃபின் லைனர்ஸை பாருங்கள், அப்படி நான் ஸ்டிக்காட்டு வருது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, பாமிக்கு காணிக்கிறேன். பஞ்சு மாதிரி இருக்குது, பிச்சோன்னா அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ காலையில் இப்போ நான் நைட் ஆகிடுச்சு, அதனால் நான் சாப்பிடல. ஸோ இது மார்னிங் வந்து நாங்கள் பிரேக்ஃபஸ்ட்டு கூட ஒரு கப் டீ கூட வந்து சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மஃபின்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட க்ரீம் சீஸ் இருந்துச்சுன்னா இந்த மஃபின்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.